மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களுடைய இறுதிச் சடங்குல திரைத்துறையைச் சேர்ந்த பலரும் கலந்துட்டு இருந்தாங்க. வெளிநாடுகள்ல இருந்த நடிகர்கள் கமலஹாசன் மற்றும் விக்ரம் தங்களுடைய அனுதாபங்களை சமூக வலைதளம் மூலமாகவும் அறிக்கை மூலமாகவும் தெரிவிச்சிருக்காங்க. பல்கேரிய நாட்டில் படப்பிடிப்பில் இருந்த நடிகர் அஜித் அவர்கள் அவர் மறைந்ததை கேள்விப்பட்ட உடனே தமிழகத்திற்கு வர முற்பட்டிருக்காரு. அந்த நாட்டிலிருந்து விமானங்கள் எதுவும் இல்லாததால ரொமேனியா நாட்டிற்கு சென்று அங்கிருந்து இன்று அதிகாலை சென்னை வந்திருந்தாரு. விமான நிலையத்திலிருந்து நேரடியாகவே அம்மா அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்க மெரினா கடற்கரைக்கு சென்று தன்னுடைய அஞ்சலியை செலுத்திட்டு அங்கிருந்து நேரா தனியார் மருத்துவமனையில இன்று அதிகாலை உயிரிழந்த சோ ராமசாமி அவர்களுக்கும் தன்னுடைய இறுதி அஞ்சலியை செலுத்தியிருக்காரு. அதைத் தொடர்ந்து இன்று மாலை மீண்டும் பல்கேரியா திரும்பவிருக்காரு நடிகர் அஜித்குமார்.